சும்மாவே பல்ல காட்டினா காண்டாயிருவேன். நம்மளை பார்த்து பல்ல காட்டினா மட்டும் எக்கவே முடியாது. தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போன. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? பெட்டி எடுத்து உள்ளவை போய் சொல்லா, நான் யாரு எல்லாருக்கும் நிரூபிக்க நேரு. நான் போற பாது சிங்கப்பா. திருப்பி போடுறோம். ஏய் தூரமா போ சொல்றாவன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்றது, பச்சை கலர் டாப் கிரிமினல்லாம் இது பிளேயருன்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ ரைட் விடுங்க. ஸோ இந்த இன்னிங் மேட்ச்ல யார் யாருக்கா பாத்தீங்கன்னா, வந்து ஆப்பன் டீம்ல ப்ரூஸ் ஸ்டீவ் ஒருத்தர் வந்திருக்காப்புல, டேட் டெவில் ஒருத்தர் வந்திருக்காரு, ஜித்து 444 வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அப்புறம் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்புறம் நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா கிடி எஃப்எஃப் வந்திருக்காப்புல, ஷார்ப் எஃப்எஃப் திண்டு, அதுக்கப்புறம் ரேபிட் ஜிஜி, ரேபிட் ஆர்எஃப்ஜி, வேற ஏன் இவர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மொசக்குட்டி தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டு இவங்க பண்ணுற ஒரு அலப்பறையே, அந்த அலப்பறையை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் போயிட்டு அப்புறம் வீடியோ ஃபுல்லாக போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுறாங்க பாருங்க, இவங்க குளோவில் போட்டு இந்த சைடு நின்னாங்க, அவனுங்க குளோவில் போட்டு அந்த சைடு நின்னாங்க, இவனுங்களும் ஏற மாட்டானுங்க, அவனுங்க ஏற மாட்டானுங்க. டீ ரொம்ப சூடாக இருக்கல முருகா? ஆமாம் முருகா, டீ சாரி டீ ரொம்ப சூடாக இருக்கல கோவிந்தா? ஆமாம் கோவிந்தா, டீ ரொம்ப சூடாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் ரெண்டு ஸ்டெப் எடுத்துக்க மாட்டானுங்க, அவனுங்களும் ரெண்டு ஸ்டெப் எடுத்துக்க மாட்டானுங்க. சரியான ஒரு பண்ணு படிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சில்க் சில்க்குன்னு ரேபிட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. இதில் என்னன்னா மேக்ஸிமம் வந்து டோர்னமெண்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நோ கேரக்டர் ஸ்கில் மேட்ச் தான் நடக்கும். ஸோ இங்கேயும் வந்து நோ கேரக்டர் ஸ்கில் மேட்ச் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பசங்க உட்காங்க போட்டு அழுத்துவானுங்க, சிஆர் சனை போட்டு புரட்டுவானுங்க, ஏன் ஸ்கைலரை போட்டு கழட்டுவானுங்க, அதனால் வந்து எடுத்துட்டாங்க. நாங்கள் ஆடும்போதெல்லாம் வந்து வெறும் அல்லாக்க மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னமோ கேரக்டர் சொல்கிறாங்க. இவனோ ஒருத்த வந்திருக்கானா புதுசாக டிமித்ரின்ட்டு, எல்லாருக்கும் டிமிக்கி கொடுக்குறானா, ஆட்டரை விவகாரானா, என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. ரைட் விடுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கிடி எஃப் வியூர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பச்சை கலர் டாப் கிரிமினல், எங்கள் கிட்டே ஒரு டாப் கிரிமினல் இருக்காண்டா, வாடா வாடா வாடா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது திண்டு, திண்டு பார்த்தீங்கன்னா வந்து தினேஷே நம்ம பையன் கோயம்புத்தூர்காரன் பையன் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் மேட்ச்சில் இறங்கி 17 பேருக்கு இல்லை தான், சரியான மேட்ச் இது, வேறு லெவலில் டேக் ஆகும் தான். அது எப்படின்னே தெரில, என்ன ஆக்ட் யூஸ் பண்ணுறான்னு தெரில, எனிமி அச்சா மட்டும் என் மேலே படமாட்டிருந்து அப்படியே சைடு ரைட்டு அப்படிலாம் வாங்குறான், டான்ஸிங் ஹீரோஸோட மோசமாக இருக்கிறாப்புல. ஸோ வேறு லெவல் கேம் பிளே காட்டின்னு இருக்கிறான் அவன். இப்போ பாருங்கள், இப்போ ஷார்ப் இருக்காரு, அப்புறம் ஆப்போனன் டீம்ல எதுவும் இருக்காருங்க, மொத்தமாக சேர்த்து அழுத்தி பிடிச்சி முடியாச்சும் முடிச்சிடுவானுங்க. இப்போ போடுவானுங்க பாருங்கள் எமோட்டை. வேண்டா டே, ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா, ஜோனில் வச்சு முடிச்சுட்டு என்னடா எமோட்டு இடி கிடக்கு அப்படின்ற பார்த்தா இருந்தது. சரி ரைட்டு ரைட்டு விடக்கூடாது திண்டு, மாஸ்காட்டு அப்படின்ற மாதிரி திண்டு வந்து ஏறிட்டு இருக்காப்புல. சரி ரைட்டு. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட் ஜி ரேபிட்டை வந்து ஏ சிங்கத்தை சீடி பார்த்துட்டீங்க, முயலை முடிச்சு பார்த்துட்டீங்கடா, முயல் மந்திர கல்றா இறா ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணிட்டு வரேன்டா சொல்லிட்டு ரேபிட் ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஹேக்கர்ன்றது இந்த உறக்கத்துக்கே தெரியும். ரேபிட்டுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு காமெடி நடந்திருக்கு. அவரோட பழைய வீடியோவில் ஒருத்த வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், ப்ரோ என்ன ப்ரோ ரிக்ரெட்டா ப்ரோ அப்படின்னு இருக்கா, ரிஜிட்டா அப்படின்னு இருக்கான், என்னதான் அது ரிஜிட்டா அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பார்த்தா Y444 நம்ம எமியக்கா அவங்களாம் யூஸ் பண்ண அந்த ஸ்கிரிப்ட்டு பேர் வந்து ரெஜிட்டு. அது கேட்டோடனே நம்ம ஆளுக்கு சாவுக்காயிடுச்சு, டேய் நான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி முடிவே பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்கிற வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாருங்கள், இப்போ அங்கே இருக்க எனிமி வந்து இவன் 104 105லாம் வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஸ்கிரிப்ட் தானேங்க தெரியுது. பாருங்கள் குழந்தை பசங்களை ஏமாற்றின்னுங்கிறானுங்க. இங்கே பாருங்கள் க்ளூவா லேக்குது, என்னையா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்க தம்பி, அந்த ஹெட்டுலாம் அடிப்பீங்களா, அது அடிங்க. இப்போ தான் ஒரு ரெடி வந்துச்சு. ஸோ வந்து ரேபிட் வந்து டெரரை முடித்து விட்டார். இன்னும் ஆப்போனண்ட்ல ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, தேவையில்லாத எமோட்டு போட்டுட்ருக்கானுங்க. அடோ டேய் ஹேக்கரு ஹேக்கரே. ஸோ நம்ம ஹேக்கர் பையா வந்து தரமாக முடிச்சிட்டாரு. ரைட்டு விடுங்கோ.
நம்ம ஹேக்கர் மாமா வந்து அடுத்தத்துக்கு வந்து நிற்கிறாரு, குளோவில் போட்டு வலிச்சு நிற்கிறாரு. ரைட்டு வா மாமா வா மாமா வா மாமா ரேபிட்டே இங்கிருந்து அங்கே போகாதே கிட்ட போய் தான் அழுத்தணும் ஓடு 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 அப்படின்னு பார்த்தா கூட இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சரியான பேக்கப் இல்லை. இவங்களும் ஏற மாட்டானுங்க, அவனுங்களும் ஏற மாட்டானுங்க. வெரி லெவல் வேற லெவல் ஃபன் வேற லெவல் ஃபன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிட் வந்து ஏறிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா டேக்கா குத்து டெக்னிக்கலாக ஆடுறானுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் ஏறவிட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் அழுத்துறான். ஸோ தமிழ் பசங்க தான், ஹிந்திக்கார பயாஸ் கூட கிடையாது. தமிழ் பசங்க இப்படி பண்ணும்போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. பிளேயராக வெளில வந்தானுங்கன்னா தமிழேடா அப்படின் கெத்தாக சொல்லலாம். நான் பிள்ளைங்களா இப்படி பண்ணுறீங்கோ, வெயிட்டை காட்ட வேண்டிய இடத்துல வெயிட்டாக பண்ணிங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரேபிட் போட்டான்டா ஹேக்கர், வேறு லெவல் ஸ்கிரிப்ட் போடு எட்டு. ஸோ யாரெல்லாம் ரேபிட் ஒரு ஹேக்கர் ரேபிட் ஒரு ஸ்கிரிப்டர் அப்படின்னு அடிக்கிறீங்களோ கீழே கபட்டில் தெரிஞ்சு போடுங்க. ஏன்னா அந்த ஆள் அடிக்கிறது ஃபுல்லாகவே எச்சாட்டாக அடிச்சுருந்துங்கிறான். இங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது. டே ரேபிட்டே நோட் பண்ணி வச்சுக்க, ஒரு நாள் நான் ஒரு நாள் இதே சேனலில் ரேபிட் யூசிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எடுத்து போடலை. என் பேர் ஜிடிடி காடாண்டு இல்லைடா, ஏன்னா அந்த பேரை மாற்றிட்டேன். ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறான். ஆஹா, அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் அவரை முடிச்சுட்டாங்க. ரைட்டே போடு வேறு லெவல். நம்மளால் வந்து மூஞ்சு காட்ட வந்துட்டார். ஏய் நீங்கள்லாம் எமோட்டு போடுவீங்கடா, என் ஃபேஸ் போதண்டா, அதோட வேல்யூ தெரியாதாடா உங்களுக்கு, யூடியூபர்ரா ஆர்எஃப்ஜிடா அப்படின்னு இருக்காப்புல. அத்தை எத்துக்குள்ளே டேகா குத்து நேகா குத்து வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து வேகமாக ஓடின்னு இருக்கிறாரு. ஒரு சூறாவளி கிளம்பியதே அந்த ரேபிட்டின்னு தொடங்கியதே. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே இருக்கானுங்க, இவன் இங்கே இருக்காரு. தம்பி MP40 அவ்வளோ தூரம் போகாதரா அப்படின்னா கேட்க மாட்டான். ஸோ இங்கே ஒரு டாப் கிரிமினல் ஓடிட்டுருக்கு. ஆப்பனத்துலேயும் ஒரு டாப் கிரிமினல் இருக்குது, நம்ம டீம்லேயும் ஒரு டாப் கிரிமினல் இருக்குது. ஸோ வந்து க்ரீன் கலர்லாம் டாப் கிரிமினல் கிடையாது பையா அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. என்ன பண்ணுறது, டாப் கிரிமினல் வந்த சோதனை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கான் ரேபிட். யாருமே காணோம், ஆக மாட்டிக்கிட்டான். ஒருத்தன் குழுவால் போட்டு உள்ள உட்காந்துட்டான். டேய் வெளில வாடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுல ஓட்டானாங்க. ஸ்கைலர் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சரியான ஃபன்னு. அதாவது கீழே இருக்க தான் நம்ம டீம்மேட்டு, பக்கத்தில் இருக்கிறது எனிமி. நம்மளால் அது தெரியாமல் டீம்மேட்டை அடிக்கிறா அடிச்சுக்கிட்டு இருப்பார். சரியான பண்ணு. அதுக்குள்ளே வந்து மொத்தமாக சேர்ந்து முடிச்சுட்டு ஆய் ரவி பாய் அப்படின்ற மாதிரி பட்டாங்க. ஸோ வந்து இந்த மேட்சை வந்து தவற விட்டு விட்டோம். ஆக்சுவலாக டேர்னிங் பாயிண்ட் மேட்ச்னால் இந்த இடத்துல தான், இந்த இடத்துல தான் வந்து தவறான விஷயத்தை வந்து ஆப்போனன்ட் டீம் செஞ்சுருவாங்க. எல்லாம் அதாவது எமோட்டு போட தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட போடணுன்னு தெரியல பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களாம் ஏறினுக்கிறானுங்க, ரேபிட் ஏறினுக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறான். ஸோ மேலே ஒருத்தன் ஏறி வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரேபிட்டே ரெக்கையை வித்து பற, ரேபிட்டே ரெக்கையை வித்து பற. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திண்டை போட்டாங்க, திண்டை ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நான் கவுத்து, ஆப்போனன்ட் டீம்லேயும் ஒரு இது இருக்குது, நம்ம டீம்லேயும் ஒரு டாப் கிரிமினல் இருக்குது. ஆப்போனன்ட் டீம்லேயும் ஒரு கருப்பு சொக்காக்காரர் இருக்கிறான், நம்ம டீம்லேயும் ஒரு கருப்பு சொக்காக்காரர் இருக்கான். ஸோ இதுதான் வந்து அங்கே கன்ஃபியூஷனுக்கான ஒரு முதல் பதியாக இருந்தது. என்ன பண்ணுவது, எல்லாமே காடோட செயல். ஆ வாட் டு டூ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிரிமில் பார்த்துருக்கோம் ப்ரூஸ்லி. பால் பார்க்கறதுக்கு வந்து அப்பா பையனாக தான் இருக்கான். என்னது ரெண்டு மேக் வச்சு அழுத்தின்னு இருக்கிறான். டே இவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு டேட் டெவலன்றவன் நம்ம ஆளுங்களை அடித்து எமோட்டு போட்டு சிரிச்சுருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. ஸோ யார் இந்த ரெண்டு பேர் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவனை ரேபிட் அடிச்சுட்டு வானுங்க. இப்போ திண்டை அடிச்சுட்டு இங்கே திண்டுக்கிட்டு எமோட்டு போடுவான் பாருங்கள். ஸோ திண்டுக்கிட்ட இப்போ அப்படியே லாக் பண்ணி அதை பாருங்கள். இந்த மாதிரி தவறான செயல்களை செய்யும்போது தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க. இப்போ ரேபிட் அடிச்சுட்டு இங்கே தான் ஃபண்ணு, இவனுங்கிட்டலாம் போட்டானுங்க. இப்போ வந்து நம்ம தலைவன்கிட்ட அடிச்சுட்டு தலைவனுக்கு எமோட்டு போடுவானுங்க. நம்ம ஆள் சும்மாவே காட்டுக்காரன்னு காட்டுவான். இப்போ பாருங்கள் சிரிப்பானுங்க பாருங்கள். அடுத்த மேட்ச் வந்து தரமான செய்கை இருக்குது. யாராவது இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டுருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் வருத்தப்படுவீங்க. இவனுங்க சரியான பாடாக இருப்பானுங்க போல். அதாவது இங்கேருந்து ஏடபிள்யூ மேட்ச் அங்கே இருக்க எனிமையை அழுத்துவானுங்க. டேய் இது ரூம் மேட்சரா, ஏறி அடிக்கணும்டானா கேட்க மாட்டானுங்க. அப்புறம் காட்டாண்டி ஏதோ பாடு அப்படி இப்படி சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா, நேற்று வந்து நானும் ரேபிட்டு திண்டு அதுக்கப்புறம் வீரா ப்ரோலாம் வந்து ரூம் மேட்ச் ஆடினுக்கும்போது ரேங்க் மேட்ச் ஆடிட்டுக்கும் போது ரேபிட் வந்து ஒரு பையன் வந்து அழைச்சிட்டான். ப்ரோ அவன் பாடு ப்ரோ பாடு ப்ரோன்னா, டேய் என்னடா சொல்கிறேன்னா பாட்டை தான் நம்மளால வந்து பாடுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. கேட்டால் யூடியூபர்ஸ்லாம் இப்படி தான் சொல்கிறானுங்க. நான் ஒரு யூடியூபரை பார்த்தேன், அவர் இப்படி தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். வில்லனேக்கே ப்ரோ பாடு ப்ரோ அப்படின்னா, அதனால தான் ஓ பாடுனா வந்து நூபு பிளேயர் போல் அப்படின்னு நினச்சேன் நான் அப்படின்றான். சரியான பண்ணு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழே இருக்கிற மேலே ஏற மாட்டானுங்க. நம்ம பிள்ளைங்க மேலேயே நிற்கிறாங்க. நீ வா நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஜோன் வட்டில் கோவிந்தா. ஆமாம் கோவிந்தா ஜோன் வட்டம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. திண்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தானே, எந்தாடா வாங்கிக்க மண்டை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை தெருக்கி கொட்டாங்க இந்த ஒருத்தன். ஸோ வந்து திண்டுக்கு ரிவை போட்டாச்சு, மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. ரைட்டு. ஆ ஸோ கமான் கமான் முயல் குட்டி, இனிமி அடி முயல் குட்டி, ஓடி போயிடு முயல் குட்டி, இனிமி மண்டை தெருக்கிட்டி. ஸோ முயல் வந்து இப்போ ஹேக் ஆன் பண்ணிட்டான், எனிமி வந்துட்டான். வாடா வாடா இங்கே பாடுறா, ஏ மெடிக்கிட்டு பார்த்தல லைஃப் இல்லை லைஃப்பில்
இப்போ பாருங்கள் நம்ம ஆள் அழுத்தம் பாருங்கள், கிட்டு 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 கிட்டு. முயல் வந்து கிட்டு கிட்டு பண்ணுறதான் இப்போ தான் பார்க்குறேன். முயல் கிட்டு கிட்டு பண்ணும்போதெல்லாம் ஃபன்னியாக இருக்குது. என்னடா முயலே கிட்டு கிட்டலாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அழுத்தி புடி புயாடியாமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போனட் டீமில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா வந்து நாலு பேர் இருக்கிறாங்க. ஸோ ரைட்டே வாடா 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 வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு ஏடபிள்யூம் கச்சிச்சு, அதாவது சும்மா இருந்தவங்க கையில் வந்து ஏடபிள்யூம் குத்து விட்டாங்க. இவன் சும்மாவே இருக்க மாட்டான், இப்போ பாருங்கள் ஹேக்கர் யூஸ் பண்ணி எப்படி அடிப்பான் பாருங்கள். இனிமே எங்கே ஓடுவான் இவன் எங்கே அடிப்பான் பாருங்கள். அது எப்படி தீமைகளும் முடியுது அப்படின்ற பார்த்தா இருக்கும். இப்போ பாருங்கள் அது கீழே போனதுக்கு 150 என்னது இது. இதெல்லாம் பண்ணிடுவாங்க, கேட்டா ஸ்கிரிப்ட் இல்லைன்னு வாங்க, ஹேக் இல்லைன்னு வாங்க. அடே ஹேக்கரே இர்றா, உனக்கு ஒரு நாள் இருக்குதுரா, வரண்டா வரண்டா ராபிட்டே, எனக்கா ஒன்டா படிக்கிறேன், இர்றா பார்த்துக்குறேன். ஸோ அத்தத்துல வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராபிட் வந்து வெறித்தனமாக வேங்கை கொண்டு முன்னாடி ஓடி ஏறிட்டு இருக்காரு. இப்போ தான் வந்து ராபிட்டுக்கு வந்து சரியான ஒரு இது சனி வேலை செய்வான். இப்போ ராபிட் ஏறுவான், அவனுங்கெல்லாம் சேர்ந்து அழுத்துவானுங்க நினைக்கிறேன். அது இந்த மேட்சாக என்னன்னு தெரியல, ஆனால் வந்து ஒரு இடத்துல வேற லோல் பண்ணி பண்ணி விடுவானுங்க. ராபிட் ஏறுவான், ராபிட் மட்டும் தனியாக மாட்டிவான், மொத்தமாக சேர்ந்து அழுத்திடுவானுங்க. இந்த இடத்துல ஒருத்தன் வந்தானா பா வேற லோல், இவனுங்கெல்லாம் சரியான பேக்கப்பு. திண்டு பார்த்தீங்கன்னா செம பேக்கப் கொடுப்பான் எனிமீஸ்க்கு, இது நம்ம டீமேட்டுக்கு. அதாவது எங்கேயாவது நம்ம மாட்டினோம்னா திடீர்னு ஓடி வருவான், கெத்த காட்டுவான், வேற லெவல் எங்கே தான் இருப்பான்னு தெரியாது. ஆனால் பார்த்தா டக்குன்னு பக்கத்தில் வந்து க்ளோவில் போட்டு தலை வாத்தில் ஏந்துருதுல அப்படின்ற மாதிரி சொல்லுவான், வேற லெவல் ரைட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஏறுந்துக்கிறானுங்க, வாடா வாடா பாய் வாடா பாய் அப்படின்றதுல இங்கே ஒருத்த வந்துட்டான், டே வாங்கிக்கடா வாங்கிக்கடா அப்படின்ற மாதிரி அவனையும் போட்டு விட்டான் ராபிட்டு. ராபிட்டே முடிச்சுடு 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 அவ்வளோதான். ஸோ முடிச்சு விட்டாச்சு. இங்கே ஒருத்த வந்தான், வாங்கினா மண்டடி போடு, யார் முயல் குட்டிடா போடு ஏமோட்டை, தந்த நக்கிற தனுக்கு நக்கிற தனுக்கு நக்கிற தனுக்கு நக்கிற ஊ. அடுத்த இடத்துக்குள்ள வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேட்சுக்குள்ள நம்ம தான் கேத்து காட்டியாச்சு ரைட்டே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நம்ம ஜெயிச்சிருக்கோம், அவங்க மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, வேற லெவல் ஃபன்னாக போச்சு. ஸோ ரைட்டே நம்மளால் வந்து ஏறினான் சூறாவளி போல, சூறாவளி போகிற வாழ்க்கையில் இந்த இளமையை யாராச்சும் தடுக்க முடியுமா, முயல்குட்டி போல இருக்கிற இந்த கண்ணைத்தான் யாராவது அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி முயல் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறான். வாடா 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 வாடா, நான் சாதாரணமாக ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அடிப்பேன், இப்போலாம் வெறித்தனமாக அடிப்பேன், வாடா வாடா ஒன் டாப்டா ஒன் டாப் கிங்குடா, வாடா 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 ஹேக்கர்ரா ஹேக்கர்ரா வாடா, ஹேக்கர் தெரியுமா ஆர்.எச்.ஸ்டா. அரே பையா ஏய் என்னடா க்ளூவால் போடுறீங்க, ஏய் ஆர்.எச்.ஸ்டோட மீனிங் தெரியுமாடா, டே இங்கே வாடா, டே ரேபிட் ஃபயர் கேமிங் தெரியுமாடா, ஏ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியாடா இங்கே வாடா. ஏடா அந்த ஆள் பாவம் என்னடா ஜோனில் உட்காந்து சாவான், ஜோனில் உட்காந்து செத்தாலும் சாவனே தவிர உங்கள் கையால் சாக மாட்டேன்டான்ற அளவுக்கு பண்ணிணுங்கிறானுங்க. இந்த இடத்துல ஒருத்தன் மாட்டினான் இப்போ சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போகிறேன். ராபிட்டோ வந்து முயற்சியை குத்துனுக்கிறான், ஆனாலும் இது பண்ண மாட்டாங்க. திண்டை வந்து ஜோனில் வச்சு செஞ்சு விட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அதுதான் ராபிட்டு. ஏய் ராபிட்டே ராபிட்டே விடாத ராபிட்டே. ஸோ எல்லோரும் சொல்லுங்கள் ராபிட் ப்ரோ ராபிட் ப்ரோ டர்ன் அரவுண்ட். ஸோ அந்த இடத்தையும் வந்து வேறு ஒருத்தன் முச்சு விட்டானுங்க, முச்சுட்டு எமௌண்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிள்ளைங்க யாரும் இன்வைட் பண்ணி இருக்கிறானுங்க, ஏ பாய்ஸ் இருக்கோ அண்ணன் வந்து ஃபேர் லெவல் ரூம் மேட்ச்சில் இருக்கிறேன், அது ஸ்பெக்டேட்டில் இருக்கிறேன் ஓகேவா. ஸோ ரைட்டே. ஸோ அத்த இடத்துல வந்தாச்சு. ஷார்ப்பு ஷார்ப் யார் தெரியல, விஸ்வான்னு சொல்கிறாங்க நம்மளோட விஸ்வா பாய் வாலிபாய் யார் தெரியல ரைட்டே. அப்புறம் திண்டே ராபிட்டே டிஎஃப்எஃப் ராபிட் வந்து ஏறினுங்கிறாப்பில் ராபிட்டே ராபிட்டே. ஸோ அந்த சைடில் ஒருத்த வந்து டேகா குத்து நேகா காட்டின்னு இருக்கிறான் ரைட்டு. இப்போ ராபிட் வந்து நான் தாண்டா புஷ் வரண்டா மஷ் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கிறாப்ல ரைட்டே. ராபிட்டே விடாதடா ராபிட்டே சொல்லி தட்டி தூக்கி தலை தாக்கி போட்டு ஆஹா ஒருத்தன் சார் ஐ க்ளோவில் போட்டு விட்டாப்ல, ஏய் இது ரூம் மேட்சா இல்லை வந்து கிளாசிக் கிளாஸ் ஸ்குவாட் மேட்சானே தெரியலையாடா, என்னடா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரூம் மேட்ச் மாதிரியே தெரியலையாடா, ஏன்னா இஷ்டம் மைதுக்கு க்ளோவில் போடுவாங்க, அதையும் பண்ண மாட்டேறீங்க இதையும் பண்ண மாட்டேறீங்க, என்னடா போட்டுட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிறீங்க பாய்ஸ், நல்ல ஒரு ஆக்ஷன் பாட் மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தா வந்து ஃபன்னாக இருக்குது மேட்ச்சு, என்னடா இது இப்படி பண்ணுறீங்கன்னா. இப்போ வந்து இவனை காப்பாற்றுன்ற பேரில் ஒருத்த வருவான் பாருங்க, அவன் வரான் இந்த மேட்சாக தெரியல, சரி ரைட் விடுங்க அது வேறு ஏதோ மேட்ச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருத்த வந்து வேற லெவல் ஃபன் பண்ணுவான், கருப்பு சொக்காக்காரன் அவன் ஜித்து ஜில்லாடி அப்படின்ற மாதிரிலாம் பேர் வச்சிருப்பான், வாடா மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாச்சு ரைட்டே. அடுத்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து மூணு பேர் அளவில் இருக்கிறாங்க, அதை வந்தால் பாருங்க வந்தால் பாருங்க கருப்பு சொக்காக்காரன் சொல்லலை. இப்போ பாருங்கள் ராபிட் இந்த இடத்துல இவனை முடிப்பானா. ஸோ வந்து ஃபஸ்ட் ஒரு கில்லு ரெண்டாவது ஒரு கில்லா, இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க, அப்படியே நோட் பண்ணே இருங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டீம்கிட்ட முடிச்சுருக்கிறானுங்க. இந்த டாப் கிரிமினல் பையா வந்து நான் கூட வந்து ஆளை பார்த்தா முரட்டு பீஸாக இருக்காங்க, பார்த்தா வந்து காமெடி பீஸ் போல இது, இது அவனை ரிவைவ் பண்ணுற ரெண்டு பேரில் வந்து நாக்கு வாங்கி போயிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க, தேவையில்லாத அமௌண்ட் போட்டியே தம்பி பார்த்தியா, நம்மளால் ஆல்ரெடி மூணு பேரை முடிச்சிட்டான், இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். வாடா மாமா வாடா மாமா விடாத மாமா, மாட்டினாண்டா மாட்டினாண்டா மண்டக்காசம் போடு ஓமால, ஐயோ மிஸ் ஆகிட்டானே மிஸ் ஆகிட்டானே, ஆ வச்சான் செஞ்சான் பாரு குவாட்ரா கில்லு வேற லெவலு, இதை விட ஆட்டம் இந்த ஆட்டம் போடுதுமா குழந்தை அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து சிறப்பாக செஞ்சு விட்டான். இன்னும் ஒரே மேட்ச் தான் இருக்குது, இதுதான் கட்சி மேட்ச். இந்த மேட்ச் வந்து வேற லெவல் ஃபன்னு. ராபிட் வந்து போன மேட்ச்சில் குவாட்ரா கில் எடுத்தது, அதுக்குள்ளே வந்து குவாட்ரா கில் எடுத்தது அதுக்குள்ள இல்லை, பொதுவாகவே நம்ம ராபிட் ஏறுவாப்பில் இந்த மேட்ச்லேயும் ஏறுவாப்பில் ராபிட்டை வந்து செஞ்சு அனுப்புவாங்க, வேற லெவல் ஃபன்னாக இருக்கும்.
ராபிட்டை ஒருத்தன் அடிக்கும் போது என்ன சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றீங்க, எத்தனை பேர் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட்டி ஏறுவாப்பில், ரேபிட்டி ஏறதுக்காக வெயிட் பண்ணுவாப்பில். இப்போ ரேபிட் ஏறினோடனே பாருங்கள், மூணு பேர் சேர்ந்து ஒன்றா அழுத்துவானுங்க பாருங்கள், வேற லெவல் ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். வச்சு செஞ்சுருவானுங்க, இப்போ கிட்ட ஓடி வருவானுங்க, ஓடி வந்து எமோட் போடலான்னு தான் வருவானுங்க. வேணாம், இவனுக்கு எமோட் போட அடுத்த மேட்ச் அடிப்பான்னு சொல்லிட்டு உடனே இவனை முடிச்சு விட்ருவானுங்க பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். அவங்க கூட எமோட் தான் போட போகிறான்னு நினச்சேன், முடிச்சு விட்டானுங்க. பயந்தான் கொல்லி பசங்க ரைட்டுடைய தடித்துக்கையை தலை தாக்கி போத்தலை போத்தலை போத்தலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷார்ட் இருக்கிறாப்பில், திண்டு இருக்கிறாப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீமில் கிட்டி இருக்கிறாப்பில், கிட்டியும் தரமான பிளேயர்ன்றதை இப்போ கிட்டி காட்டுவான் பாருங்க. கிட்டி என்ன அடி அடிப்பான்றீங்க, வேற லெவலில் அடிப்பான். ஸோ கிட்டி கிட்டி எது அதான் கிட்டி பாய். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்தியோட ஃப்ரெண்டு தான். ஸோ கிட்டி பாய் வந்து ஏறுவாப்பில், கிட்டி பாய் இப்போ ஒருத்தனை அச்சானா நாக் பண்ணானா, இப்போ இங்கே ஒருத்தன் வருவான் பாருங்க. இது இந்த மூல கார்னர்லேயே வச்சு எத்தனை பேர் முடிப்பான் பாருங்க. இப்போ ஒருத்தன் எல்லாம் வருவான் பாருங்க, சரியான எட்டு விடும் ஒன் டாப், தம்ம ஒன் டாப் படிப்பான் பாருங்க, வேற லெவல் ஒன் டாப்பா. ஸோ வந்து ரெண்டு கில்லா, ரெண்டு கில்லா தரமான கில்லு ரெண்டும். அதுக்கு அடுத்து கற்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் வருவான் அந்த இடத்துல, ஒருத்தன் வருவானா இந்த இடத்துல ஒருத்தன் வருவான். அவனை வந்து திண்டு முடிச்சிட்டான். இப்போ இங்கே பாருங்கள், உள்ளே ஒரு ஒருத்தன் வந்துருவான், கிட்டி முடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு அவ்வளோதான்னு பார்த்தா, இப்போ பாருங்கள் எங்கால் வருவான் பாருங்கள், யார் என்று தெரிகிறதா. இப்போ பாருங்கள் திண்டு வரான்னு காட்டுதா, வந்து ஒரே அடி பொச்சிடும் மண்டையில், மேட்ச் முடிஞ்சிச்சு ஏழுக்கு இதுவும் ஜெயிச்சாச்சு. ஸோ வேறு லெவல் மேட்ச் தான். லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் கார்டன் கேமிங் பாருங்கள், இதோட வாழ்க்கையில் என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஒரே நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் மறந்துடுவீங்க. ஸோ அதனால் உடனே வந்து கார்டன் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்றது தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்வது உங்கள் கார்டன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வந்து சந்திக்கிறேன், அதே கண்டது விடைபெறுகிறது கார்டன்டே. வாத்தா ஆத்தா சொல்லு.